சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பு நேர்களே. இன்றைய நாளில் நாங்கள் தாருசபா தொலைக்காட்சியில் மிக நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு எதிரொலி சிறப்பு கலந்துரையாடல், அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு எமது அழைப்பினை ஏற்று எங்களோடு இணைய தொழில்நுட்பத்தினூடாக பேசுவதற்காக காத்திருக்கக்கூடிய முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் அன்புக்குரிய சட்டத்தரணி எச் எம் எம் ஹாரிஸ் அவர்கள் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருக்க போகின்றார். சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் அவரோடு கேட்டறிய போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வணக்கம். அஸ்ஸலாம். இப்போ நாங்கள் சில தினங்களாக சோவீனம் உற்றதாக நாங்கள் அறிந்தோம். இப்படி இப்போது உங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? முதலில் உங்களுடைய தாருசபா நிர்வாக பணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்தவனாக, சோவினமிற்ற நிலைமையில் உண்மையில் எனக்காக துஆ செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்தவனாக, குறிப்பாக வைத்தியசாலை விட்டு இப்பொழுது வீட்டில் வந்து இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் சந்தோஷம் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி மிக கணிதியான உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக வழங்கி வைக்கும் முதலில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். அதற்கிடையிலே நேற்றைய தினம் பரவலாக இணையதளங்கள் பொது வழிகளில் அதிகமாக பேசப்பட்ட விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் கட்டாயம் உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு கணிதியான நேரத்திலும் உங்களை நாங்கள் சந்திப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வரிசையிலே நேற்று முதல் பெருவழியாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கிறது கல்முனை உப பிரதேச செயலகம் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கல்முனை விவகாரத்தை நல்ல தீர்ப்பொன்று பெற்றுக்கொள்வதாக சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து எவ்வாறு அமைய போகிறது? நேற்றைய தினம் இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு வழக்கில் இடைக்கால தீர்ப்பை அறிவித்திருந்தது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் கல்முனை உப பிரதேச செயலகத்தை, அது ஒரு பிரதேச செயலகம், அந்த பிரதேச செயலகத்தை சம்பந்தமாக குறிப்பாக அதை தரைமுகத்து கோரி இடைக்கால கட்டளை ஒன்றை வேண்டியும் நீதிமன்ற இறுதி தீர்ப்பை வேண்டியும் ஒரு வழக்கொன்றினை தாக்கல் செய்திருந்தார். என அந்த வழக்கு தொடர்பான இடைக்கால தீர்ப்பு தான் நேற்று நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக சௌர அவர்களே, கலையரசன் அவர்கள் இந்த வழக்கினை இந்த வட ஜனவரி மாதத்தில் தாக்கல் செய்திருந்தார். அவருக்காக சுமந்திரன் அவர்கள், ஜனநாயக சட்டத்தரணி அவர்கள், அதேபோன்று அவருடைய கணிச சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தார்கள். அந்த வழக்கின் பிரதான பிரதிவாதிகளாக இந்த நாட்டின் உள்நாட்டு அமைச்சர் என்ற ரீதியில் எங்களுடைய நாட்டின் பிரதமர் தினேஷ் குணவர்தன, அதே போன்று அமைச்சின் செயலாளர் அசோக் ரஞ்சித், அதே போன்று அரசாங்க அதிபர் அம்பாறை அரசாங்க அதிபர், அதே போன்று நாலாவது பிரதிவாதியாக கல்முனை பிரதேச செயலாளர் சௌரர் யாக்கத் அலி, அதே போன்று அஞ்சாவது பிரதிவாதியாக உப பிரதேச செயலாளர் அதிசயராஜ் ஆகியோர் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த வழக்கு சம்பந்தமாக ஆரம்ப காலத்தில் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் அளவில் இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இது சம்பந்தமாக
எங்களுடைய தரப்பில் ஒரு இடையீட்டு மனு ஒன்றை, அதாவது இடைதாரர் மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறிப்பாக கல்முனையில் இருக்கின்ற பல முக்கியஸ்தர்கள் கூடி ஆராய்ந்து, அதன் பின்பு நான் இது சம்பந்தமாக பல முயற்சிகளை செய்திருந்தேன். இந்த குறிப்பாக இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி, இந்த வழக்குடைய போக்குகள் கருதி, மார்ச் மாதம் அளவில் ஒரு இடையீட்டு மனுவை ஒன்றை, அதாவது இன்டர்வின் பெட்டிஷனர் என்று சொல்வார்கள், அதை தாக்கல் செய்வதற்கு, அதை குறிப்பான அரசியல் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் அல்லாமல், குறிப்பாக கல்முனையில் இருக்கின்ற பொது சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை நான் பிரத்யேகமாக சந்தித்து, இதை அரசியலுக்கு அப்பால், இதை சிவில் சமூகம் இந்த வழக்கில் இடையிட்டு மனுதாரர்களாக வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தேன். இருந்தும் அது சில காரணங்களால் அது கைகூடவில்லை. இந்த இப்படியான ஒரு கட்டத்தில் நீதிமன்ற வெக்கேஷன், அதாவது நீதிமன்ற விடுமுறை ஏப்ரல் மாதம் வரை இருந்த ஒரு கட்டத்தில், மே மாதம் 23ஆம் தேதி இடைக்கால தீர்ப்பு ஒன்று வழங்குவதற்கான தீர்மானத்தை நீதிமன்றம் ஏப்ரல் 4ஆம் தேதி மட்டில் எடுத்திருந்தது. இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு கல்மே வாரம் போக போகின்றது என்பதை அறிந்துதான் இறுதி தருவாயில் நான் குறிப்பாக இன்னும் தாமதித்தால் சில விபரீதங்கள் ஏற்படும் என்பதற்காக, கல்முனை என்பது உங்களுக்கு தெரியும், சோழர் உங்களுக்கு தெரியும், இது மறைந்த பெருந்தலைவர் அவர்களால் இலங்கை முஸ்லிம்களின் ஒரு முகவெற்றிலை ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிராந்தியம். எனவே இது அவருடைய சிறுவர் போராளியாக இருந்து அவருடைய பாசுரையில் வளர்ந்தவன் என்ற ரீதியில், அவருடைய அயல் வீட்டுக்காரன், அவருடைய உறவினர் என்ற ரீதியில், எனக்கு இந்த கல்முனை மண் எந்த விதத்திலும் பலவீனப்படுத்தப்பட்டு சிதறண்டு விடக்கூடாது என்பதற்காக நான் இறுதியில் ஒரு தத்துணிவான ஒரு முடிவை எடுத்து, கொழும்பில் முக்கியமாக இந்த வழக்கில் பிரபல சட்டத்தரணிகளை சந்தித்து ஆலோசனை செய்த பின்புதான் நான் நேரடியாக நான் ஒரு இடைவிட்டு மனுதாரராகும். அதே நேரம் சௌரர் கலிலுல் ரோமா, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், அவர் இன்னொரு இடையீட்டு மன்றம் சேர்ந்து, நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு ஜனநாயக சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன, ஜனநாயக சட்டத்தரணி பைசல் முஸ்தபா, அதே போன்று எங்களுக்கு இதுக்கு வழிகாட்டியாக மூத்த வழக்கறிஞர் என் எம் சயீத் ஆகியோர் உள்ளடங்களாக நாங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தோம். எனவே இந்த மனுவை கடைசி நேரத்தில் ஏற்கக்கூடாது, தீர்ப்பு இடைக்கால கட்டளை ஒன்று இருக்கத்தக்கதாக இந்த இடையீட்டுதாரர் மனுவை ஏற்கக்கூடாது என்று சுமந்திரன் அவர்கள் மேன்மேலீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் கௌரவ பந்துல கருணாரட்ணம் முன்னிலையில் கடுமையான ஒரு விவாதத்தை புரிந்தது. என இது சம்பந்தமாக நீதிமன்றம் வழக்கினை ஒத்திவைத்து அடுத்த அமர்வில் இந்த இடையீட்டு மனுதாரர்களாக எங்களை ஏற்பதாக அறிவித்திருந்தது. அது மிகவும் ஒரு எங்களுக்கு கிடைத்த ஆறுதலாக இருந்தது. அதன் பின்புதான் இந்த வழக்கின் இடைக்கால நிவாரணத்தை கட்டளையை ஆட்சேபித்து, அதை வழங்கக்கூடாது என்று ஆட்சேபித்து, எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்திறனிகளான சஞ்சீவ ஜெயவர்தன பைசல் முஸ்தபாவுடைய குழுவும் அதற்கான எழுத்து மூல ஒப்ஜெக்ஷன் ஆட்சேபனைகளையும் நீதிமன்றக்கு சமர்ப்பித்திருந்தது. அதே நேரம் அதன் பின்பு ஆர்கியூமெண்ட் நீதிமன்றத்தில் வாய்மூலமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. அதன் பின்புதான் கடந்த 15ஆம் தேதி இதுக்கு தீர்ப்பு இடைக்காலத்தில் வழங்குவதாக இருந்தது. இருந்தும் அதே 24 வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம்தான் அந்த இடைக்கால தீர்ப்பு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது.
மிகப்பெரிய பிரியத்தனத்திற்கு அப்பால் இந்த தீர்ப்பு வெளியாயிருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் இதனை சாதாரண விடயம் என்று தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்ன? சாதாரண கட்சியுடைய செயலாளர் ஜனநாயக சட்டத்தரணி நிசாங் காரியப்பர் மட்டுமல்ல, இன்னும் பல சௌரர்கள் இந்த தீர்ப்பு வெளிவந்த பின்பு இந்த வழக்கின் தன்மை சம்பந்தமாக, குறிப்பாக ஒரு ஒரு அரசியல் நோக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி பொறாமை காரணமாக இந்த வழக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல, சாதாரண விடயம், ஒரு இது ஒரு சீரியஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சில முகநூல்களில் பகிரங்கமாக எழுதியிருந்தார்கள். அதற்கு நான் அந்த சௌர்களுக்கும் ஜனநாயக சட்டத்தினை கொடுக்கின்ற அந்த பதில் என்னவென்றால், உண்மையில் சௌர் அவர்களே, இந்த இந்த வழக்குடைய இடைக்கால கட்டளை என்பது அவர்கள் வேண்டி நின்ற விடயம், முக்கியமாக நான்கு விடயம், அதை இந்த இடத்தில் நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கலையரசன் அவர்களினால் நீதிமன்றத்தில் பிரேயஸ் அதாவது அந்த இடைக்கால நிவாரணமாக வேண்டி நின்ற விடயங்கள் நான்கு. அதில் ஒன்று கல்முனை அதாவது காணி மெழுதிய மாவட்ட பதிவாளருக்கு 2022-4-18 இலங்கை நாட்டின் பதிவாளர் நாயகம் வந்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். கல்முனை ஓபரேஷனுக்கு தனியான பதிவேட்டை செயற்படுத்துவதை நிறுத்துமாறும், அது கல்முனை பிரதேச ஒரு பதிவேட்டை அமல்படுத்துமாறும் வேண்டியிருந்தார். அந்த கடிதத்தை ரத்து செய்து தனியான பதிவேட்டை பிரதேசில, அதாவது கல்முனை வடக்கு பிரதேசம் என்று அவர்கள் கோருகின்ற அந்த தொடர்ந்து செய்யுமாறு ஒரு நிவாரணமும், ரெண்டாவது மிக முக்கியமான விடயம், இதுதான் கல்முனையுடைய மக்களுடைய அதாவது ஒற்றுமை அமைதி கல்முனை பிராந்திய இறைமை தன்னாதிக்கம் அந்த முக்கிய அத்தனை சட்டபூர்வ அம்சமும் இருப்பது என்னென்றால், இந்த உபப்பிரேசீலகம் பிரேசீலமாக தரமேற்றுகின்ற பொழுது அத்தனையும் சின்னமாக பின்னமாகின்ற, அதாவது இந்த நான் மேற்சொன்ன இந்த அந்த கல்முனை அமைதி ஒற்றுமை மக்களுடைய உரிமைகள் இல்லாமலாக்குகின்ற விடயமாக அது மாறும். அதனை அதனை அவர்கள் முக்கியமான நிவாரணமாக இடைக்கால தீர்ப்பாக முழு பிரதேசமாக அந்த உபப்பிரதேசத்தை தர அதாவது அமல்படுத்துவதற்கு பிரதிவாதிகளான பிரதமர் அமைச்சின் செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கட்டளையில் கேட்டிருந்தார். மூன்றாவது, இது அல்ட்ரா வைரஸ் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ரீதியில் இந்த மேற்கொள்ளப்படுகின்ற வடக்கு பிரதேசம் செயற்பட்டாலும், அதனை பிரதேசம் என்ற இதிலிருந்து உப பிரதேசமாக அதாவது தரம் குறைப்பதற்கு அல்லது அதை அந்த பிரதேசத்தை அகற்றுவதற்கும் தடை செய்யுமாறு ஒரு இடைக்கால கட்டளை கோரியிருந்தார். நாலாவது, வழக்கு முடியும் வரை நாலாவது பிரதிவாதியான எங்களுடைய டிஎஸ் தியாகத்தளி அவர்கள் அந்த உபப்பிரதேச நடவடிக்கையில் தலையிடுவதை தடுத்து அது முழுமையான ஒரு பிரதேசமாக செயற்படுவதற்கு அங்கீகாரத்தை கோரியிருந்தார்கள். எனவே இந்த நாலு விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த வழக்குடைய பாரதூரம், நான் ஒரு சட்டத்தரணி என்ற ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றேன். இந்த நாட்டில் பல சிரேஷ்ட சட்டத்தரணிகள் இந்த வழக்கு சம்பந்தமான கலந்து ஆலோசித்திருக்கின்றேன். இந்த 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 நாலு கோரிக்கைகளும் என்பது கல்முனையுடைய ஒட்டுமொத்த அந்த இப்பொழுது இருக்கின்ற அதாவது ஒரு பிரதேசீலகம் என்ற கோட்பாட்டை உடைத்து உபப்பிரதேசீலகம் பிரதேசமாக தரமேறப்படுகின்ற பொழுது, கல்முனையில் உள்ள அந்த உபப்பிரதேசத்து ஏற்கனவே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற
கல்முனை மக்களுடைய பல விடயங்கள், நிர்வாக நகரம், அதே போன்று கிராமங்கள், ஆயிரக்கணக்கான வயல்காணிகள், பசார் போன்ற மத ஸ்தாபனங்கள் என்பதை முழுமையான அதிகாரத்தை செல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த ஒரு முழு உரிமையை இழந்து நடு இரவில் அனாதையாக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதே நேரம் இந்த இடைக்கால கட்டளை நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது வழக்கு முடியும் வரை அந்த இடைக்கால கட்டளை அமுல்படுத்தப்பட்டிருக்கும். வழக்கு சில நேரம் 2 வருடங்கள் ஆகலாம், 3 வருடங்கள் ஆகலாம், என்னால் 5 வருடங்கள் அதுவர் அப்படியான ஒரு சூழலில் இந்த நேற்று அந்த கட்டளை ஏற்று நீதிமன்ற தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பின் நகல் கோப்பியை வைத்து உடனடியாக அமைச்சின் செயலாளர் அமைச்சர் கேபினட் அங்கீகாரத்தை எடுத்து அடுத்த வாரமளவில் அது ஒரு முழு பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கும். அவ்வாறான ஒரு சூழல் வருகின்ற பொழுது இதனால் கல்மினில் இருக்கின்ற சமூகம் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கும். பெரும் ஒரு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல அவர்களுடைய அரசியல் ரீதியான இருப்பு கூட இல்லாமலாக்கப்பட்டிருக்கும். மறைந்த தலைவரின் கனவு, முகவற்றிலே கனவு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கும். இப்படியான ஒரு விடயத்தை தான் ஒரு இந்த வழக்கில் நாங்கள் மிகவும் சவாலான விடயமாக மோங்கொடுத்திருந்தோம். இதனை இந்த சௌர்கள் இன்று அது ஒரு ஜனாதிபதி சட்டத்திறனி, அந்த மண்ணில் பிறந்தவர், ஓடோடி சென்று அந்த தாய் அவர் பிறந்த தாய்க்காக, அந்த தாய் மண்ணுக்காக சென்று நீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனுதாரராக மாறி இந்த சவாலை முறியடித்திருக்க வேண்டும். அதே நேரம் அதே போன்றுதான் அந்த மற்றைய ஏனைய சௌர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பாரதூரம் என்பது யார் அந்த வழக்கில் வந்த சுமத்திரன் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு சட்டத்திறனியா இல்லை, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி சட்டத்திறனி. அண்மையில் தான் இந்த நாட்டில் 35 வருடங்களுக்கு பிற்பாடு யாராலும் சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை, அதாவது ஒரு அமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சௌரவ் நசீராம் பட்டை அவருடைய எம்பி பதவி வருதாக்கி அவருக்கு எதிராக வழக்கில் வாதாடி வென்ற ஒரு சட்டத்தரணி. அப்படியான ஒரு சட்டத்தரணி இது ஒரு பாரபூரமான ஒரு விடயம் இல்லாவிட்டால் அவர் நிச்சயமாக ஆஜராக மாட்டார். அவர் ஆஜராகினதுக்கு இந்த வழக்கை அவர்தான் கலையரசனை கொண்டு தாக்க செய்த காரணம் இதன் ஊடாக குறிப்பாக கல்முனையுடைய குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு இருந்து கல்முனை இல்லாமலாகின்ற பெரிய ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்க இருந்தது. எனவே இது சிறுபிள்ளைகளுக்கும் தெரிந்த விடயம், சட்ட மாணவர்களிலிருந்து உயர் சிறைச சட்டத்திலிருந்து தெரிந்த விடயம். எனவே இதை நான் அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி சாட்டி இதை நான் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் யாரும் இங்கு குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய வழக்கு என்று யாரும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எழுந்தானமாக இன்றைய நேற்று நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தமான விடயங்கள் ஆதாரபூர்வமாக இன்று பல முகநூல்களில் பகிரப்படுகின்றது. அதில் அந்த அவர்களுடைய கோரிக்கை, நான் சொன்ன கோரிக்கையினுடைய பாரவூரத்தை பொதுமக்கள் அறிந்திருப்பார்கள். இதை முறியடிப்பதற்காகத்தான் நான் பல சிரமங்களுக்கு மத்தியில் பெரும் பழு செலவு ஜனாதிபதி 2 ஜனாதிபதி சட்டத்தணி குழுக்கள் நாங்கள் நியமித்திருந்தோம். அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்டிங் லாயர்ஸ் குழுக்கள் வந்து பல மில்லியன் ரூபாய் செலவழித்து தான் இந்த கட்டத்தில் இந்த வழக்கினை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்று கல்முனை மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஆறுதலான ஒரு விடயமாக இது மாறி இருக்கின்றது.
உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் தமது முழுமையான நிலைப்பாடுகள் தொடர்பாக எடுத்திருத்தீர்கள். இதிலே எனக்கு ஒரு சில விடயங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தளவிலே கல்முனை என்பது ஒரு பிரதானமான ஒரு தளமாகவே வைத்துக் கொள்கிறார்கள். அது மிக நீண்ட காலமாக மேச்சம் அஷ்ரப் அவர்களுடைய காலத்தில் இருந்து அவ்வாறே இருக்கிறது. எனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய அந்த செயற்பாடுகளும் அன்றிலிருந்து கரையோர பிரதேசங்களில் கல்முனையில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கில் அவர்கள் எவ்வாறான உதவி செய்தார்கள் என்று கேட்டால் அது மிகவும் மந்தகதியில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு தெளிவூட்டலை வழங்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் அரசை பொறுத்த மட்டில் எங்களுடைய நான் ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டு அந்த கட்சியுடைய செயலாளர் கல்முனை பிரிவை சேர்ந்தவர், அவருடைய எந்தவித பங்களிப்பும் இதில் இருக்கவில்லை. அதாவது குறிப்பாக என்னுடைய இந்த ஏனென்றால் எங்களுடைய கட்சி இது சம்பந்தமாக எங்களுடைய தலைமை இந்த இதை பலமுறை என்னுடன் ஆலோசித்திருந்தது. வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற கட்டத்திலும் ஆலோசித்திருந்தது. ஆனால் அவருடைய பல ஆலோசனைகள் கிடைத்திருந்தது. அதற்கப்பால் செயலாளர் என்ற ரீதியில் நிசாங்காரியப்படி எந்த பங்களிப்பும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆலோசனை வழங்கப்பட்டது என்று சொன்னீர்கள். உங்களுக்கான எவ்வாறான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது? இப்போது கட்சியினுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இது தொடர்பாக எந்த விதமான ஆலோசனைகள் அதே போன்று எந்த விதமான முன்னெடுப்புகளும் எடுக்கப்படவில்லை என சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நிலை வருகின்ற நிலையில் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். எவ்வாறான ஆலோசனைகளை கட்சி வழங்கியிருக்கிறது? முன்னெடுப்புகளில் தம்முடைய முழுமையான செயற்பாடுகளை வழங்கவில்லை என சொல்கிறார்கள். இது இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது சம்பந்தமாக நான் தொடர்ந்து என்னென்னா நான் சுவாமி நான் தெரியும் என்னுடைய குரல் இல்லை அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. அந்த தொடர்ந்து இது சம்பந்தமாக நான் அந்த விவாதிப்பதை விரும்பவில்லை. இருந்தும் நான் இது சம்பந்தமாக எதிர்காலங்களில் வழக்கின் நடந்த விடயங்கள் பலவற்றை நிச்சயமாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக கல்முனை வாடகர் சபையினுடைய முக்கியஸ்தர்கள் நிறைய சட்டத்தினையில் களிமான்கள் இருந்தும் அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போது எங்களுக்கு இந்த செய்தியினூடாக அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு சிறிய கருத்து. குறிப்பாக என்ன சொல்லுவீங்க இந்த கல்வி? உங்கள் கட்சியினுடைய கல்முனை மாநகர சபையினுடைய முக்கியஸ்தர்கள் அதே போன்று நிறைய சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள், அதே போன்று கல்வி மாண்கள் இருந்தும் அவர்கள் ஒத்துழைப்பு தந்தார்களா என்பதை சமூக வலைதளங்களில் தரவில்லை என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய ஆளுமையான கருத்து? கல்முனையில் உள்ள கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் முழுமையா எல்லோரும் ஒத்துழைப்பு தரவில்லை என்று நான் சொல்ல முடியாது. பல சௌரர்கள் ஒத்துழைப்பு தந்தார்கள், பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் இதில் ஒதுங்கியிருந்தார்கள், அதை நான் மறுப்பதற்கு இல்லை. அது எதிர்காலத்தில் அதை இந்த கல்முனையில் அதை மக்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் சோர அவர்களே உண்மையில் நான் இந்த விடயத்தில் இந்த நேரத்தில் நான் ஏனைய சௌர்களை குற்றஞ்சாட்டி இதை ஒரு அரசியல் களமாக இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்த விரும்பப்படுத்துவதற்காகத்தான் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. ஒரு பொதுவாக நாம் விரும்புவது என்னவென்றால் இந்த இந்த வழக்கில் இப்பொழுதோ ஒரு எதிர்பாராத ஒரு இலக்கினை முஸ்லிம் சமூகம் அடைந்திருக்கின்றது. எனவே இதை ஒரு மைல்கல்லாக என்றால் பல கடந்த 10 மாதங்களாக பதட்டமும் ஒரு டென்ஷனுமுடான ஒரு சூழல் எல்லா மக்கள் மத்தியிலும் இருந்தது என்றால் சில பேர் நினைப்பதுண்டு இந்த தீர்ப்பு எதிர்பார்த்ததாண்டு. ஆனால் அவர்களுக்கு சொல்ல விடயம் என்னவென்றால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்பது ஒரு விளையாட்டு
பொருள் அல்ல. இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றக்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற நீதிமன்றம், இதில் இந்த நாட்டுடைய உயர்ந்த ஜனாய சட்டத்தரணிகள் வாதாடுகின்ற இடம். சட்டமும் நியாயமும் தான் அங்கு நிலைக்கும் ஒழியே எந்தவித வேறு தலையீடுகள் இல்லாத ஒரு இடம், சுயாதீனமான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த நாட்டுடைய உயர் ஒரு ஜனநாயக சட்ட சுமந்திரன் வந்து வழக்கினை தாக்கல் செய்து வாதாடுகின்ற பொழுது அந்த வழக்கினுடைய தன்மை, அவருடைய வாதாட்டத்தின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சம்பந்தமாக பல விடயங்களில் நாங்கள் பதற்றமாக இருந்திருந்தோம். இருந்தும் அது இறுதியில் பல எங்களுடைய உலமாக்கள், பல சௌர்களுடைய துவாக்கள், இது பள்ளிவாச சமூகத்துடைய பிரார்த்தனைகள் போன்றவற்றின் காரணமாக இந்த இடக்கினை அடைத்திருக்கிறோம். சில பேர் மிக லேசாக இதை இந்த விடயத்தினை சொல்ல விளைகின்றார்கள். அவர்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி, தயவு செய்து கல்முனை மக்களுடைய இந்த எதிர்காலத்தில், இது பல பின்னுக்கு உலகம் அழியும் வரையும் உள்ள ஒரு விடயம், எனவே இது யாரும் இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளார்கள். அரசியல் ரீதியில் என் மீது கால் புலர்ச்சியோ சௌர கலில் ரோமான் மிகவும் இந்த வழக்கில் பல பிரயத்தனம் செய்து இரவு பகலாக என்னுடன் கொழும்பில் தங்கியிருந்து ஆவணங்களை சேர்ப்பதிலிருந்து சட்டத்தினருடைய கலந்த ஆலோசனை என்று பல கஷ்டமான ஒரு முயற்சியை செய்த ஒரு சௌரன். என எங்கள் இருவர் மீதும், இருவர் அரசியல்வாதிகள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக காழ்ப்புணர்ச்சி ரீதியில் மக்களை வேறு கருத்துக்களை கூறி தயவு செய்து திசையிருப்பாதீர்கள். நாங்கள் இது அரசியல்வாதிகள் இடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சிவில் சமூகத்தை முதலில் நாடி தேடி சென்றேன். அதை கல்மையில் உள்ள யாரும் மறுப்பதுக்கு இல்லை. இந்த உலமா சபைகள் இருந்து பள்ளிவாச சமூகம் டாக்டர் ஆசீஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் இந்த வழக்கில் பக்கவலமாக எங்களுடன் இருந்தார். அதே போன்று பல சௌரர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நான் சொல்லுகின்ற விடயம், இந்த வழக்கு நடவடிக்கைகளை ஒரு விளையாட்டாக ஒரு ஒரு இதில் உள்ள பாரபரியத்தை அறியாமல் சில சௌரர்கள் மோநூல்களிலும் ஏனைய சமூக வழக்கு எழுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில் அவர்களிடம் வேண்டிக் கொள்வது, சௌர்கள் நீங்கள் இந்த குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். இந்த எங்களுடைய இந்த வழக்குக்கு முன்பும் கல்முனையே ஒரு வழக்கொன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்தது, கடந்த 6 வருடங்களாக இடம் வருகின்றது. எந்த விதமான ஒரு தீர்ப்பினையும் எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டினையும் பெற்றதாக ஒரு சூழ்நிலைத்தான் நாங்கள் இந்த வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களாக மாறி அந்த வழக்கினை குறிப்பாக 10 மாதத்துக்குள் முஸ்லீம்களுடைய நியாயத்தை நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். அதுக்கு இந்த நாட்டில் உயர் சட்டத்தரணிகளை நாங்கள் அமர்த்தியிருந்தோம். அண்மையில் பார்லமெண்ட் உறுப்பினர்ன்றதில் கடமைக்காக இந்த வழக்கை கல்முனை மக்கள் சார்பாக இடையீட்டு மனதை செய்துவிட்டு ஒரு குறைந்த சிறவிலான ஒரு சட்டத்திறனியை, ஜனநாயக சட்டத்திறனியை கூட அமர்த்திருக்கலாம். ஆனால் அதில் எந்த அளவு எங்களுக்கு எங்களுடைய நியாயங்கள் எடுத்து கூறப்படும் என்பதை சந்தேகம் இருந்தபடியினால்தான் இந்த நாட்டின் ஆக போர்பூத்த ஜனநாயக சட்டத்திறனிகளை, அதுவும் ஒன்றல்ல 2 குழுக்களை நியமித்தது காரணம் இதில் உள்ள பாரபரியத்தை கருதி. எனவே அதனால்தான் எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள் எங்களுடைய நியாயத்தை நீதிமன்றத்தை சொல்லி அந்த அவர்கள் வேண்டி நின்ற இடைக்கால கட்டளையை நிராகரிக்க செய்தோம். எனவே இதிலிருந்து விளங்க வேண்டும். ஒரு வழக்கை கையாளுவது என்பது சாதாரணமாக சந்திகளில் பேசுகின்ற விடயம் அல்ல. இது ஒரு முக பல கடின உழைப்பு, கடின இதுவே வழி என்பது மிகப்பெரிய ஒரு வழி இந்த வழக்கு நடவடிக்கை ஈடுபடுவது என்பது. அதை சுமந்தவனாகத்தான் கல்முனை மக்களுடைய நலனுக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய ஒரு மோவெட்டிலை என்று மறைந்த தலைவரை பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த பிராந்தியத்தை பாதுகாக்க என்பதற்காக இரவு பகலாக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை அன்புக்குரிய சௌர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வழக்குடைய தன்மை தான் ஏனைய இந்த வழக்குடைய கடந்த காலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கும் ஒரு மையமாக அமையும் என்பதும் சிரேஷ்ட சட்டத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நீதிமன்றத்துடைய நேற்று இடைக்கால கட்டளை நிராகரிப்பு என்பது ஏனைய அந்த கடந்த காலத்தில் போடப்பட்ட வழக்குக்கு கூட அது இதுடைய வழக்கின் இடைக்கால கட்டளை நிராகரிப்பு அதனுடைய தீர்ப்பு என்பவை தான் கோடிட்டு காட்டப்படும். எனவே இதில் இந்த இதன் காரணமாக தான் இது உள்ள இந்த வழக்கின் நேற்றைய தீர்ப்பு என்பது இந்த கல்முனை பிராந்தியத்தில் ஒரு அதனுடைய கட்டுக்கோப்புக்கு பெரிய ஒரு நன்மையை புரிந்திருக்கின்றதை யாரும் மறக்கவே முடியாது. நிச்சயமாக அதுக்கிடையில் இன்னும் ஒரு கேள்வி முகமது ரியால் சுலைமான் அனுப்பி வைத்திருக்கிறார். எங்களுக்கு இந்த கேள்வியை கட்டாயம் கேளுங்கள் என்று சொல்லி, இந்த வழக்கு தோல்வியுற்றால் முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அதே போன்று சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட உப பிரதேச செயலகம் என்றால் எப்படி தமிழர்கள் வழக்கில் வெற்றி பெறுவது என்பது தொடர்பாக தெளிவுபடுத்தல் வேண்டும் என கேட்டிருக்கின்றார். சகோதரர்கள் குறிப்பிடுவது போன்று நான் ஏற்கனவே பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கின்றேன். இந்த வழக்கில் முஸ்லிம்கள் தோல்வி ஏற்றிருந்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன், ஒட்டுமொத்த எங்களுடைய உரிமையை இழக்கப்பட்டிருப்போம், எங்களுடைய நகரம் அந்த அரசியல் அதாவது நகரத்துடைய அந்த நிர்வாக அதிகாரம் முழுமையாக இழக்கப்பட்டிருக்கும். எனவே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக குறிப்பாக எங்களுடைய பாசை சொல்வது போனால் கல்முனை கடற்கரை பள்ளியில் வீதியிலிருந்து கல்முனை சாயரா கல்லூரி வீதியில் உள்ள ஒரு சிறு பகுதிக்குள் கல்முனை முஸ்லீம்களுடைய அந்த எதிர்காலம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இதுதான் இதிலிருந்த பெரிய ஒரு ஆபத்து. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்றோ இந்த அந்த ஏற்கனவே இருந்து வார ஊரேசையெல்லாம் சட்டோபுரதம் என்ற விடயத்தை எங்களுடைய சகோதரர்கள் சில பேர் அந்த காலத்தில் அது உருவாக்கப்பட்ட விடயத்தை அதை சூழலை வைத்து சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் 1989 ஏப்ரல் 6 தேதி இந்த உபப்பிரதேசம் உருவாக்கப்பட்டது, அதற்கான அமைச்சு அங்கீகார கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 93 ஆகஸ்டில் 27 தேதியோ அமைச்சரவை ஒரு அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கின்றது, இது பிரேசிலமாக தரம் ஏற்றுவர். இப்படியான விடயங்கள் அந்த காலகட்டத்தில் பல அரசியல் தலைமையில் இருந்தும் கூட அந்த ஆவணங்களை உபிரேசிலத்தைச் சேர்ந்தவர்கள் பெற்றதனால் அது இப்பொழுது அரசாங்கத்தின் பார்வையிலும் சட்டத்தினின் பார்வையிலும் ஒரு சட்ட ரீதியான உபிரேசிலமாக அது மாறப்பட்டது. அதை இப்பொழுது எங்களுடைய சில சௌர்களே அதை ஒரு உபப்பிரதேசலகம் தான் என்பதை இன்று பல பேர் எழுத்து மூலமே இன்று நீதிமன்றத்துக்கு கூட சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் சௌர குறிப்பிட்டது போன்றோ இப்பொழுது இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சவால், இது சட்ட விரோதம் சட்ட ரீதியற்றது என்பதற்கு அப்பால் இது ஒரு பிரதேச செயலகமாக மாறுகின்ற பொழுது ஒட்டுமொத்த காணி அதிகாரம் இல்லாமல் செய்யப்பட்டு அதை நிர்வாக அதிகாரம் இல்லாமல் செய்து முஸ்லீம்களுடைய நிர்வாக பரப்பு என்பது கடற்கரைப்பள்ளி வீடு அப்பால் உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு ஆபத்து இருந்தது. எனவேதான் அதை இன்று இந்த இடைக்கால கட்டளை ஊடாக அதை நீதிமன்றம் ஒரு பூர்ண பிரதேச செயலகம் என்பதை நிராகரித்ததன் ஊடாக அது ஒரு உபப்பிரதேச செயலகம், அது கல்முனை வடக்கு கல்முனை பிரதேச செயலத்துக்கு அது நிர்வாக அதிகாரத்துக்குட்பட்ட பிரதேச செயலகம் என்பதை இன்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இதனுடைய வழக்கு ஒரு சிவில் வழக்கு என்பதனால்
தொடர்ந்து நடைபெறும். எனவே இறுதி தீர்ப்பு வரையும் நாங்கள் இந்த வழக்குடைய நடவடிக்கையை நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். 1993 அமைச்சரவையின் அனுமதி அடிப்படையில் இயங்கும் இந்த உப பிரதேச செயலகம், ஆனால் அப்போது 1993 அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா என்ற கேள்வியிலோ இருக்கும் எழுகிறது. 93 அந்த ஆவணங்கள் எனக்கு இருக்கின்றது. ஆகஸ்ட் 27 வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அமைச்சர் அனுமதியினை நான் 2018 ஜூன் மாதம், அதாவது எங்களுடைய கௌரவ அமைச்சர் பஜீர் அபிவர்தன் அவர்களை மறக்க முடியாது, அவர் ஒரு நோட்டு த கேபினட், அதாவது அமைச்சரை பத்திரத்தை ஒன்றை சமர்ப்பித்து, அது கல்முனை பிரதேச பிரச்சனையில் எல்என்ஒன்னை ஆணைக்குழுவுடைய அறிக்கை வரும் வரை இது ஒரு உபப்பிரதேசமாக தான் செயற்பட முடியும், இதனை தரம் உயர்த்த முடியாது, ஏன்னா இது சமூகங்களுக்கிடையில் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது, எல்லை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது, எனவே இது எந்த காரணத்தை கொண்டும் தரமேற்ற முடியாது என்று ஒரு அமைச்சர் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தார் எனது வேண்டுகோளின் பேரில். அந்த அமைச்சரவை பத்திரம்தான் அந்த 93 அமைச்சரவை அங்கீகாரத்தை வலுதற்றதாக்கியது. அது மட்டுமல்லாமல் 2018 எல்லை நிர்ணய ஆணைக்குழுடைய அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கை, அதாவது 2018 நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய ஆணைக்குழுடைய அறிக்கை 2022 வெளிவந்தது. அந்த அறிக்கை கூட இது ஒரு பிரதேசமாகத்தான் இயங்க முடியும் ஒழிய ஒரு பிரதேசமாக தரம் ஏற்ற முடியாது என்று அவர்களும் அவர்களுடைய சுபாஷினை வழங்கியிருந்தார்கள். ஏன்னா அதுக்கு நாங்கள் கடும் முயற்சிகளை செய்திருந்தோம். அந்த எல்என்ஒன்னை ஆணைக்குழுவில் சாட்சியங்கள் அளித்து அந்த எல்என்ஒன்னை ஆணைக்குழுடைய தீர்மானத்தை வரவேற்றிருந்தோம். ஏன்னா அந்த தீர்மானம்தான் இப்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய சட்டத்தரணிகளால் இன்று இந்த இடைக்கால தீர்ப்பை நிராகரிப்பதற்கு, நிவாரணத்தை நிராகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இதில் நான் உண்மையில் என்னுடைய சுயநலம் காரணமாக நீண்ட நேரம் எனக்கு தெளிவுபடுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த மாத்திரமே இருக்கிறது. என்னன்னா இந்த வழக்குடைய அந்த பாரவுரம் கருதி இந்த வழக்குக்கு நாங்கள் சேர்க்கப்பட்ட ஆவணங்கள், குறிப்பாக கவுண்ட் ஆப்ஜெக்ஷன் என்று சொல்வார்கள், சுமந்தன் அவர்கள் அவருடைய வாதத்தை கிட்டத்தட்ட 40 மிக திறமையான முறையில் வாதங்களை முன்வைத்திருந்தார். சில பல ஆவணங்களை சமர்ப்பித்தார். அதுக்கான கவுண்ட ஆவணங்களை சேர்ப்பதற்கு நாங்கள் மிக நீண்ட கஷ்டத்தை நாங்கள் பட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லா அந்த முயற்சிக்கு எங்களுக்கு ஓரளவு பலன் கிடைத்திருக்கின்றதான் என்னுடைய நிலைப்பாடாகும். நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர், ஒரு தங்கு தடை இல்லாமல் மனச்சாட்சியோடு பேசக்கூடிய ஒருவர், தாராளமாக நாடாளுமன்றங்களில் பேச்சு மூலமாக முழங்கக்கூடிய ஒருவர், ஆனால் கிட்டத்தட்ட 3.5 தசாப்தங்களாக இந்த பிரச்சனை அப்படியோ ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே 2.5 தசாப்த காலமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கல்முனை தொகுதிக்கான ஒரு இமாலய முன்னாள் அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருந்திருக்கின்றனர். ஏன் இந்த பிரச்சனை இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி இப்போதும் உங்களிடத்திலே அப்படியே நகர்கிறது. இது உண்மையில் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு முன்பு 1989 உருவாக்கப்பட்ட பிரச்சனை. அந்த காலகட்டத்தில் பலமான பாராளுமன்ற உறுப்பினர், பலமான அமைச்சர் கல்முனை தொகுதியில் இருந்த ஒரு சூழ்நிலை. இருந்தும் கூட நான் யாரையும் விரல் நிட்ட விரும்பவில்லை. ஆனால் 2000 பின்பு நான் உண்மையில் 2000 பின்பும் கேபினட் அமைச்சர்கள் கல்முனை தொகுதியில் இருந்திருக்கின்றார்கள். 2010 இருந்திருக்கின்றார்கள். நான் 2002 ஒரு 2 மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். ஆனால் 2010 இருந்து தான் தொடர்ச்சியாக இப்பொழுது 13 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். 25 அல்ல, அது பிள்ளை இப்பொழுது 13, கடந்த 2. அப்போ இந்த 13 காலத்தில் உண்மையில் நாங்கள் எதிர்கட்சியில்
இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த காலகட்ட அரசியல் தீர்வை பெற முடியாது. ஆனால் 2015 2019 கால பகுதியில் அரசியல் தீர்வுக்காக நான் தனியாக அல்ல, கட்சி தலைவர்கள் எங்களுடைய ரவுஃப் ஹக்கீம், ரிஷாத் பாதீதீன், அதே போன்ற அதாவுல்லா உட்பட பஜீர் அபேதன் அமைச்சர் தலைமையில் அவருடைய மத்தியஸ்தத்தில் தமிழ் கூட்டமைப்பு தலைவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு மேலே பேசியிருந்தும் கூட அது கல்மினேச்சேர்ந்த ஒரு இரு பயிற்சியாளர் சிவில் சமூகத்தினரும் கலந்து கொண்டு மத்த சங்க பிரதிநிதிகள் வைத்தியர்கள் என்று பல பேர் அவர்களுக்கு தெரியும். இதில் அவர்கள் மிக நியாயமற்ற முறையில் அந்த கல்முடைய எல்லை பிரிப்புக்கு அவர்கள் கோரியிருந்த பொழுது அதனை முஸ்லீம் தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட காணி சம்பந்தப்பட்ட வழக்கோ சொத்து வழக்கோ அல்ல. நான் தீர்மானத்துக்கு போவதென்றா கல்முனை மக்களுடைய கல்முனை சிவில்ஸ் பள்ளிவாசமுடைய ஆணை அவர்களுடைய தீர்மானத்தை தான் நான் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி அதை தீர்வாக பெற முடியும். அந்த தீர்வை தமிழ் தரப்பும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு அரசாங்கமும் அதற்கு ஏற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலையில் அது பிறகு ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் கோட்டபாய வெற்றியோடு நாங்கள் எதிர்கட்சி என்ற நிலையும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார அரங்கில போன்ற காரணத்தினால் இதுக்கு ஒரு அரசியல் தீர்வு பெற முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். இருந்து நாங்கள் சோர்ந்து விடாமல் இந்த நீதிமன்றத்துக்கு நாங்களாக பிரபல்யம் தேடி அரசு செய்வதற்காக வழக்கு தாக்கல் செய்யவில்லை. எங்களுடைய பிராந்தியத்தை கூறுபடுவதற்கு சுமந்திரன் தரப்பு முற்பட்ட பொழுது நாங்கள் வெறுமனே வாய்மூடிகளாக இல்லாமல் பெரும் ஆபத்திலிருந்து இதை பாதுகாக்க என்பதற்காக நீதிமன்றம் சென்று இந்த இடையீட்டு மனதாரர்களாக மாறி இந்த நிலைமையை பெரிய ஒரு கஷ்டமான ஆபத்தான நிலைமையிலிருந்து கல்முனையை இன்று ஆறுதல் அடைய செய்திருக்கின்றோம். ஏன்னா இந்த கட்டத்தில் அன்புக்குரிய கல்மையில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு தெரியும், நான் சொல்லிக்கொள்றேன். இதில் யாரும் அரசியல் ரீதியாக குறிகாய்வதற்கோ அல்லது விளம்பரம் தேடுவதற்கோ இதை யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அரசியல் ரீதியான கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது சுதந்திரமாக ஜனநாயக ரீதியான ஒரு மண் கல்முனை பிராந்தியம் அதில் அவர்கள் செயற்படுத்த முடியும். ஆனால் வழக்கு நீதிமன்றம் என்பது ஈகோ, ஒரு போட்டிக்காக ஒருவர் வழக்கு வைத்தால் அதை நாங்களும் ஏன் செய்யக்கூடாது என்று எல்லாம் இன்று ஒரு போட்டியும் ஒரு பொறாமையும் அது சம்பந்தமான ஒரு பதிவுகளும் இன்று சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே தயவுசெய்து நிறுத்துங்கள் என்றால் இந்த நீதிமன்ற இந்த வழக்காடுதல்கள் நீதிமன்ற சட்டத்திட்டங்கள் என்பதை சிறை சட்டத்தரணிகளை சந்தித்தால் உங்களுக்கு வழங்கும். இது ஒரு விளையாடுகின்ற இடம் அல்ல, மிகவும் பாரூரமான ஒரு சுவாதீனமான ஒரு நிறுவனத்தில் ஒரு விடயத்தை சாதிப்பதென்றால் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் அரசியலுக்கு அப்பால் கல்முனையில் இருக்கின்ற சகோதர சகோதரர்களும் ஒரு ஒருமித்த குரலில் ஒரு ஆலோசனையின் பேரில் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக பல தயங்கி நின்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஊரில் இருந்த ஜனநாயக சட்டத்தினை கூட தயங்கியிருந்த சந்தர்ப்பத்தை தைரியமாக முன் சென்று ஒரு வழிகாட்டியாக இந்த கல்முனை மக்களுக்கு ஒரு இடைக்கால வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். என அந்த உரிமையின் அடிப்படையில் அந்த தார்மீக உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய அந்த விடயங்களில் எங்களுடைய ஆலோசனையின் பேரில் தயவு செய்து நடக்க அதுக்குரிய ஒத்துழைப்பை தாருங்கள். அதுக்குரிய பலனை இந்த கல்முனை மண் அடையும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும். இன ஒற்றுமை கல்முனையில் துளிர்விட வேண்டுமானால் அவரவர் நிர்வாக உரிமையினை அவர்களுக்கு வழங்குவதனூடாகவே சாத்தியம். இது தொடர்பாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? தமிழ் மக்களுக்கு நான் கூறுகின்ற பிரதான விடயம், முஸ்லிம் நான் மட்டுமல்ல எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் ஏனைய கட்சிகள் உட்பட எங்களுடைய பிரதானமாக கல்முனை பள்ளிவாச சமூகம் எல்லோரும் இந்த விடயத்தில் குறிப்பாக எடுத்துக்கொண்ட தீர்மானம் கல்முனை நிர்வாக பிரிவு என்பது இப்பொழுது இருக்கின்ற
சாய்ந்தம் மருது ஏற்கனவே பிரேசிலமாக பிரிந்து விட்டது. மீதியாக இருக்கின்ற கல்முனை பிரேசில பிரிவு மூன்றாக பிரிக்கப்பட வேண்டும். கல்முனை தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய அதாவது குறிப்பாக கடந்த வரலாறுகள், அதாவது உள்ளூராட்சி நிறுவன எல்லைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தும் பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு எல்லையுடனான பிரதேசம் உருவாகுவதை கல்முனை முஸ்லீம் சமூகமும் பாரம்பரிய பிரதிநிதித்துவமும் கட்சி தலைமையும் விரும்புகின்றது. அதுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் கடந்த காலத்தில் செய்திருந்தோம். இப்பொழுதும் சொல்லுகின்ற விடயம், இன ஐக்கியத்துக்காக முஸ்லீம் தரப்பு கல்முனை தமிழ் மக்களுக்கு ஒரு எல்லையுடனான பிரதேசம் அமைய வேண்டுமே ஒழிய நிலத்தொடர்பற்ற ரீதியில் ஒரு பிரதேசம் அமைவதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் கல்முனை ஐக்கியம், மக்களுடைய ஒருமைப்பாடு, அமைதி என்பவற்றுக்காக. எனவே இதை தமிழ் தலைமைகள் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நல்ல கருத்துக்களை எங்களுக்காக வழங்கியிருந்தீர்கள். இறுதியாக ஒரு கேள்வி, கடந்த காலங்களில் உங்களுடைய மேடைகளில் ஒழிக்கப்பட்ட ஒரே ஒரு விடயம், உப பிரதேச செயலகம் விடயம் நிச்சயமாக இந்த கால பகுதியில் தீர்க்கப்படும் என சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் நான் நினைக்கின்ற அடுத்த வருடம் தேர்தல் வரலாம் என எதிர்பார்க்கிறோம். அப்படி வருவதற்கிடையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா? உங்களுடைய மேடையில் இடம்பெற்ற செய்திதான் இது. நான் உபப்பிரேசில அந்த, அதாவது நீங்கள் அந்த கேள்வியில் சில செயலக விடயம் சம்பந்தமாக நாங்கள் அரசியல் பரப்புரையில், அதாவது முஸ்லீம்களுக்கு எந்த பாதகமும் வருவதற்கு நாங்கள் விட மாட்டோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றோம். தீர்வு சம்பந்தமாக அது அரசாங்க அமையன்று நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை பற்றியே யோசிக்க முடியாது. இருந்தும் கூட அந்த பாதகம் அரசாங்கமே கோட்டபாய இருக்கின்ற பொழுதே முயற்சி செய்தது. அது இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை. கோட்டபாயங்கின்ற பொழுது மிகப்பெரிய கொடூரமான ஒரு ஆட்சியாளர், இந்த நாட்டின் வரலாற்று மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர். அப்படியான ஒருவர் முஸ்லீம்களிடம் ஜனாசா இருப்பதே பயமில்லாமல் சர்வதேசத்தில் 57 முஸ்லீம் நாடுகள் சொல்லியும் கேட்காமல் செய்த ஒரு தலைமை. அப்படியான ஒருவர் கல்முனை உபரிசலத்தை இரவோடு இரவாக தரமேற்றுவதற்கு பல முறை முயற்சி செய்திருந்தார். அதுக்கு காணாவுடைய அமைச்சியில் டக்லஸ் தேவானந்தா, அதே ஒன்று பிள்ளையான், வியாழேந்திரா, அங்கஜம் போன்ற அரச அமைச்சர்களே வற்புறுத்தி செய்ய இருந்த பொழுதும், இருந்தும் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்த பொழுது கூட எங்களுடைய கழுத்தை கொடுத்து, நான் பழைய கசப்பான விடயங்களை சொல்ல விரும்பவில்லை, கழுத்தை கொடுத்து ஜனாசா விடயம், இதே போன்ற கல்முனை, இதே போன்ற முஸ்லீம்களுடைய 10 விடயங்களுக்காக நாங்கள் ஒரு எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அடமானம் வைத்து ஒரு ஜனரஞ்சகமற்ற ஒரு எங்களுடைய செல்வாக்கை இரவோடு இரவாக சுக்குநூறாக்குன்ற ஒரு தீர்மானத்தை தான் 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக ஆதரவு கொடுத்து அந்த பெரும் ஆபத்துகளை நாங்கள் தடுத்திருந்தோம். இது இந்த இடத்தை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதன் பின்பு பல முயற்சி எடுத்தும் கூட ரணில் விக்ரம ஜனாதிபதியாக வந்த பின்பு அரசியல் ரீதியாக இவ்வாறு மீண்டும் தீர்மானம் அமைச்சரை பத்திரம் என்றெல்லாம் ஓடி இருந்த பொழுது நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தும் கூட இப்போ லாபகமாக அதையெல்லாம் முறியெடுத்த பின்புதான் அந்த தமிழ் தலைமையாக பார்க்கப்படுகிற சுமந்திரன் அவர்கள் அவருடைய பாராளுமன்ற, குறிப்பாக 20 பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற இந்த விடயத்தில் ஒற்றுமையாக இருந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அது அங்கு செவிசாய்க்காத படியினால்தான் அவர்கள் அதை அது எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, அரசு செவிசாய்க்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் நீதிமன்றம் சென்றார். நீதிமன்றத்திலும் கூட இடைக்கால கட்டை அண்ணா அண்ணா என்று அவர்கள் தங்களுக்கு வரும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட நாங்கள் மக்களுக்கு நீங்கள் சொன்ன போன்றும் கடந்த பார்லமெண்ட தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தபடி கல்முனை இந்த மக்களுடைய உரிமைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கும் சென்று இந்த பெரும் ஆபத்தை இருந்து இந்த கல்முனையை பாதுகாத்திருக்கின்றோம். இதில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கல்முனை எங்களுடைய பள்ளிவாச சம்பள தலைவர் டாக்டர் ஆசிஸ், அதே போன்று எங்களுடைய கலீல் ரோமான் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், அவர் இந்த என்னோடு சேர்ந்து பல காலமாக அமைச்சு, அதே போன்று கலம்பில் எங்களுடைய இந்த சட்டத்திறனிகள் ஆவணங்கள் சேர்ப்பு என்னுடைய ஒரு நண்பராக
பல உதவிகளை செய்த சாம் டிராவல்ஸ் முகாமைத்து பணிப்பார் ஃபைசல் அவர்கள். அதே போன்று இந்த வழக்கு தொடர்பட்ட விடயங்களில் சில சகோதரர்கள் நிதி உதவி செய்தார்கள், அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே கல்முனைவாழ் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வேண்டுகோள், இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு இறுதி ஒரு தீர்வை நாங்கள் எங்களுக்கு நியமன முறை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து ஒருமித்து செயற்படுவதற்கு, குறிப்பாக எல்லா அரசியல் பேதங்களை மறந்து கல்முனையில் புத்திஜீவிகள், பக்தர்கள், இளைஞர்கள், அதே போன்ற ஊடகவியலாளர்கள், பள்ளிவாச தலைமை உலமாக்கள் என்று எல்லோரும், குறிப்பாக உலமா சபைகளுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே போன்று பல சிவில் அமைப்புகள், ஒரு ஒன்றல்ல ரெண்டல்ல பல சிவில் அமைப்புகள் இந்த விடயத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. அத்தனைக்கும் நன்றி கூறி நான் இந்த இதை என்னுடைய சுயினம் காரணமாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியை கடந்து ஒரு சிறிய ஒரு கேள்விதான், அதாவது நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசி வருவதையும் உள்ளூராட்சி மாகாண சபைகளில் தொடர்பாக நீங்கள் பேசியிருந்தீர்கள். குறிப்பாக 12,000 ஊழியர்கள் அங்கே கடமையாற்றுவதாக நாடாளாவிய ரீதியில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலேயும் 960 பேர் நிரந்தர நியமனம் தொடர்பாக பேசியிருந்தார்கள். உங்களுக்கும் பல்வேறு மனுக்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய நிலை தொடர்பில் கடந்த வாரம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தீர்கள், அது பரவலாக பேசப்பட்டது. எனவே இவர்களுடைய விடயம் நிரந்தரமாக்கப்படுமா இல்லையா என்ற தொடர்பில் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அவர்களுடைய காத்திரமான கருத்தினை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆமாம், இந்த விடயம் சம்பந்தமாக பார்லமெண்டத்தில் மட்டுமல்ல நான் உள்ளூராட்சி அமைச்சர்ன்றதையும் பிரதமர், அதே போன்ற ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புரையுடையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன். அவர்கள் நிச்சயமாக ஜனாதிபதியுடைய ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சௌர்களை நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை திரைசேரி ஊடாக செய்வதற்கு முன்னெடுக்கப்படுகின்ற என்ற வாக்குறுதியை எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், அதாவது நல்ல விடயம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். முக்கியமாக இந்த நான் மீண்டும் நான் சுயநமுற்ற கட்டத்தில் பல சௌரர்கள் துவாக்களை செய்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய உதவினால் இன்று ஓரளவு நான் இன்று இந்த நிலைமையில் உங்களை இந்த தார் சபா இந்த நேரலை ஊடாக பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்குன்னா முதற்கு அல்லாஹ்க்கு நன்றியும் உங்களுக்கும் எனது நன்றிகளும். குறிப்பாக தார் சபா நிறுவன பணிப்பாளர், குறிப்பாக என்னுடைய சவானிஸ் மௌலவி அவர்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்துக்கும் என்னை நன்றிகளை தெரிவித்து விடை கொள்ளாமல் நினைக்கின்றேன். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய காத்திரமான நேரத்தையும். அதே போன்று நீங்கள் நேற்று இருந்து இன்றுதான் வீட்டில் வந்திருந்தீர்கள் வைத்தியசாலையிலிருந்து. எனவே மக்களுடைய கேள்விகளுக்கு மிக சுருக்கமாக ஆழமான கருத்துக்களை, நீங்கள் பொதுவெளிகளில் அனாவசியமான கருத்துக்களை பரப்பாமல் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மூலமாக அவர்களுக்கான மிக சரியான விடை வந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கெடுத்தமைக்கு எங்களுடைய தாரசபா குடும்பம் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று இன்னும் ஒரு நிகழ்வு உங்களை நேரடியாக வகுப்பில் சந்திப்பதற்கான நேரத்தை தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் நேரடியாக எங்களுக்கான கேள்விகளை அனுப்பியிருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த தினங்களில் நாங்கள் நிச்சயமாக அதனை தொகுத்து இன்ஷால்லா வருகின்ற காலங்களில் அந்த கேள்விகளை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே வழங்கி அதற்கான தெளிவினை பெற்றுக்கொள்வது வகையிலே அதற்கான ஏற்பாடுகளை தாருசபா தொலைக்காட்சி என்றும் உங்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி ஒத்துழைப்பு வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி சார். இதுவரை இணைந்திருந்த எதிரொலி சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தினுடைய திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி எச்.எம்.எம். ஹரீஸ் அவர்கள் இன்றைய நாளில் எதிரொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நேற்றைய தினம் ஒரு பரவலாக பேசப்பட்ட விடயம் தொடர்பில், இந்த பிரதேச செயலகம் தொடர்பில்
ஃபேஸ்புக் அதே போன்று ஏனைய இணையதளங்களில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு ஒன்றை செய்திருந்தது. எனவே அது தொடர்பாக தெளிவூட்டலுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். குறிப்பாக அவர் சுகவீனமிற்ற நிலையில் இன்றுதான் வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பியிருந்தார். எனவே அந்த நேரத்திலே நாங்கள் வழங்கியிருந்த அந்த கோரிக்கையை மறுக்க முடியாமல் உடனடியாக மக்களுக்கு அந்த தெளிவூட்டலை வழங்கியிருந்தார். எனவே அதற்காகவும் நாங்கள் தனத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேள்விகளை அனுப்பியிருப்பீர்கள். உங்களுடைய கேள்விகளை முழுமையாக என்னால் இணைத்துக் கொள்ள முடியாமல் இருந்தது என்றால் எங்களுக்கு வழங்கப்பட்ட டைம் 40 நிமிடங்கள் மாத்திரமே. எனவே அதனையும் எங்களுடைய நேர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை எங்களோடு தொகுத்து வழங்கியிருந்த எங்களுடைய தயாரிப்பு குழுக்கு, அதே போன்று இன்ஜினியரிங் பிரிவு, அதே போன்று தொழில்நுட்ப பிரிவு அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியினுடைய மிக சிறப்பாக வழங்கியிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி எங்களுடைய தாரசபா குழுவுக்கும் இந்த தருணத்திலே நன்றியோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தொடர்ச்சியாக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பேசுகின்ற ஒரு ஊடகமாக தாரசபா தொலைக்காட்சி இலங்கையில் மிக முக்கியமான இடத்தை தன்னிகராக வைத்திருக்கிறது என்ற செய்தியோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நிகழ்ச்சியை நன்றி, வணக்கம். எதிரொலி, சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி.